ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி பொதுத் தேர்வுகளுக்காக நம்ம தமிழ் பள்ளி பாட புத்தகங்களை படிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது 7வது வகுப்பு 3வது பருவத்தில் இருக்க இயற்கை வேளாண்மை. இது ஒரு உரைநடை பகுதி. நமக்கு இது வந்து ஃபுல்லாகவே டைலாக்ஸாக இருக்கும். முக்கியமான வந்து பாயிண்ட்ஸை மட்டும் நான் டைரெக்டாக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்க டைலாக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமில்லாத டைலாக்ஸ்லாம் விட்டுலாம், நார்மலாக போகும். அதாவது வேளாண்மையை பற்றி அந்த பசங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வேளாண் அலுவலர் சிவாவை மீட் பண்ணுறாங்க, பேராசிரியர் நெடுமாறன் வந்து முகுந்தன் வேலன் கயல்விழியை கூட்டிகிட்டு போகிறாரு, இதுதான் இருக்குது. அது நாளை நாம் கோவையில் நடைபெறும் வேளாண்மை பல்கலைக்கழக கண்காட்சி. எங்கே வந்து வேளாண்மை பல்கலைக்கழக கண்காட்சி இருக்குன்னா கோவையில் தான். இதுதான் இதில் பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து பாயிண்ட்ஸ்னு எதுவும் இதில் கிடையாது, டைலாக்ஸாக தான் போயிட்டுருக்கும் ஃபுல்லாகவே. இதில் வந்து வேளாண்மையை பற்றி பசங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, வருமுன் காப்போம் எனும் முதுமொழி கிணங்கு இயற்கை வேளாண்மையை நம் வேளாண் பெருமக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதே எனது கருத்து அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் சொல்கிற மாதிரி இருக்குது. இயற்கை வேளாண்மையுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லியிருப்பாங்க. வேளாண்மை துறையில் இயற்கை வேளாண்மைக்கு என தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை துறையில் இயற்கை வேளாண்மைக்குன்னு தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இதுதான் இதில் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கண்காட்சியில் இயற்கை வேளாண்மை சான்றடைப்பு குறித்து வேளாண் அலுவலர் சிவா எங்களுக்கு புதிய கருத்துக்களை கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னா, வேளாண்மை கண்காட்சி திடலுக்கு எல்லாரும் போகிறாங்க. அதாவது இயற்கை வேளாண்மை கண்காட்சி திடலுக்கு அந்த பிள்ளைங்கள் பேராசிரியர்கள் எல்லாருமே போகிறாங்க. அங்கே வேளாண் அலுவலர் சிவா வந்து பேராசிரியர் அவர்களுடைய மாணவர். ஓகே, இந்த இடத்துல தான் இயற்கை வேளாண்மையுடைய கூறுகள் என்றால் என்ன. இயற்கை வேளாண்மை கூறுகள் மொத்தம் 6. அந்த கூறுகளை நல்லா நினைவில் வச்சுக்கணும். உழுதல், விதைத்தல், தொழு உரமிடுதல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல், காத்தல் முதலியன இயற்கை வேளாண்மை கூறுகள். நம்ம வந்து இதை பிக்சரைசேஷனாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு விவசாயம் பண்ணும்போது எப்படிலாம் பண்ணுவாங்கங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா இதோடைய கூறுகள் நமக்கு ஞாபகமாக இருக்கும். உழுதல், விதைத்தல், ஃபஸ்ட்டு உழுவாங்க, அப்புறம் விதைப்பாங்க, அப்புறம் தொழு உரமிடுவாங்க, அப்புறம் நீர் பாய்ச்சி வச்சுருப்பாங்க, களை எடுப்பாங்க, காத்தல் முதலியன இயற்கை வேளாண்மை கூறுகளாக சொல்கிறாங்க. இயற்கை வேளாண்மை கூறுகள் மொத்தம் எத்தனை? 6. இக்கூறுபாடுகளை நன்கு உணர்ந்து நம் தமிழர் உழவு தொழிலை இயற்கை முறையில் சிறப்பாக மேற்கொண்டனர். உலகத்தார் பசிப்பிணியை போக்கி வந்தனர் வருகின்றனர். நிலத்தை எப்படி உழுதல் வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விதைக்கு முன், அதாவது நிலத்தை வந்து எப்படி உழுவணும் அப்படின்னா, விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை பண்பட உழுதல் வேண்டும். அதாவது ஒரு பலம் எடையுள்ள மண்ணை கால் பலம் எடை அளவிற்கு உலரும் வரை உழுதிடுதல் வேண்டும். அதாவது அந்த மண் நல்ல பூ போல போல போலன்னு இருக்கிற அளவுக்கு உழ வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க. விதைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணை நல்ல ஒரு பலம் எடையுள்ள மண்ணை கால் பலம் அளவுக்கு உலரும் வரை உழுதிடுதல் வேண்டும். இதை வள்ளுவர் வந்து இதை எப்படி வந்து திருக்குறள் எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னா, உழுதல் பற்றி வள்ளுவர் சொன்ன குறள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, தொடிப்புழுதி கக்ஸா உணவின் உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். தொடிப்புழுதி கக்ஸா உணவின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். அது அகல உழுவதனை விட ஆழ உழுதல் நன்றுன்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த மாதிரி தானா அப்படின்னு, தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். அப்பொழுதுதான் கீழே இருக்கும் மண் மேலும் மேலே இருக்கிற மண் கீழும் புரளும். மண்ணில் உள்ள களை விதைகள் முளைக்கும். மீண்டும் உழவு செய்யும்போது களைகள் நீங்கி மண் வந்து புழுதியாக மாறும். நன்சை புன்சை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நன்சைனா என்ன, புன்சை நிலம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுவும் க்வெஸ்சன்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீர்வளம் மிக்கது நன்சை நிலம். நன்சை நிலம் இப்படிப்பட்டதுன்னா நீர்வளம் மிக்கது. இந்த நிலத்தில் நெல், கரும்பு, வாழை முதலியன பயிர்கள் விளையும். நெல், கரும்பு, வாழை முதலிய பயிர்கள் எதில் விளையும்னா நன்சை நிலத்தில் விளையும். நீர்வளம் குறைந்த பகுதி புன்சை. அதாவது புன்சை அப்படின்னா வானம் பார்த்த பூமி. இதனை வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க புன்சை நிலத்தை. இந்த நிலத்தில் விளையும் பயிர்கள் பருவ மழையே நம்பியிருக்கும். இந்த நிலத்தில் கம்பு, கேழ்வரகு, தினை, வரகு, சாமை, துவரை, கொள்ளு, காராமணி, எள்ளு கூட போடுவாங்க முதலிய பயிர்கள் விளையும். கம்பு, கேழ்வரகு, தினைவரகு, சாமை, துவரை, கொள்ளு, காராமணி முதலிய இந்த தானிய வகைகள் வந்து இந்த மாதிரி பயிரிடுறாங்க. சிறுதானிய வகைகளும்
பயிரிடுவாங்க. எந்த இதுலனா புன்செய் நிலத்தில். புன்செய் நிலம்னா வானம் பார்த்த பூமி. அதில் விளையக்கூடிய பொருள்கள் இதெல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம ஓரளவு ஞாபகத்தில் வச்சுக்கணும். புன்செய் நிலத்தில் நீர் இல்லாமல் எப்படி பயிர் விளையமையான்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாம் மழையை நம்பித்தான். புன்செய் நிலங்கிறது வந்து வானம் பார்த்த பூமினாலே மழையை நம்பித்தான். மழை வந்தால் தான் பயிர் விளையும். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடிவிதை என்னும் பழமொழிக்கேற்ப காலத்தை பயிர் செய்து பயன் கண்டனர் நம் முன்னோர். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடிவிதை, இதெல்லாம் முன்னோர்களுடைய பழமொழி. எல்லாமே வேளாண்மை சம்பந்தமான பழமொழி. வேளாண் பெருமக்கள் தங்களது தாங்கள் விளைவித்த பயிர்களிலிருந்து எப்படியெல்லாம் விதையை வந்து எங்கேருந்து வாங்குவாங்க வேளாண் மக்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, வேளாண் பெருமக்கள் வந்து தாங்கள் விளைவித்த பயிர்களிலிருந்து நல்ல விதைகளை தேர்வு செஞ்சுக்குவாங்களாம். தூய்மைப்படுத்தி பாதுகாத்து பின்பு பயன்படுத்துவாங்க ஒரு சிலர். அப்படி இல்லை அப்படின்னா சிலர் வந்து சான்று பெற்ற விதைகளை வாங்கி பயன்படுத்துவாங்க. அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லேயும் அந்த மாதிரி அந்தந்த ஊரில் இருக்க ஊராட்சி அதே மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து ஊராட்சி நகராட்சி இருக்கலையே அது எங்கே இது பண்ணுறாங்களோ விதைகள் கொடுக்குற இடம் இருக்கும். அதுக்கான விதைகள் சான்று பெற்ற விதைகளை வாங்கி பயன்படுத்துவாங்க. விதைகளை எவ்வாறு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, விதைநிலை வந்து முதல்ல நாற்றங்காலில் விதைச்சு 21 நாள் முதல் 25 நாள் வரைக்கும் வளர்ப்பாங்க. விதைநிலை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, நாற்றங்கால் ஒன்று அமைச்சு அதில் 21 நாள்லேருந்து 25 நாள் வரை, கவனமாக கேட்டுக்கோங்க, 21லேருந்து 25 நாள் வரைக்கும் வளர்த்து அதனை பறித்து பண்படுத்தப்பட்ட சேற்று நிலத்தில் நடுவாங்க. பிறகு முறையாக நீர் பாய்ச்சி களையெடுத்து இயற்கை உரமிட்டு காத்து வருவாங்க. இதுதான் இப்படி தான் விதைகளை பயன்படுத்துவாங்க. கரும்பும் வாழையும் அதன் போன்றே. கரும்பு வாழைனா கரும்பு வந்து கணுக்கள் அந்த கணுவாக இருக்கும். நம்ம கரும்பில் பார்த்துருப்போம், அந்த கணுக்களை உள்ள வந்து மட்டும் வெட்டுவாங்க. கணுக்களில் உள்ள இதை மட்டும் கொஞ்சம் வந்து 1 இன்ச் அந்த அளவுக்கு வந்து வெட்டி, அதே போல் வாழையோட கன்றுகளையும் அது கன்றுகளோட கிழங்குகளோட வெட்டி எடுத்து நட்டு வைப்பாங்க. எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு இடைவெளி வேணும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஈரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. இது வந்து நமக்கு ஆப்ஷன்ஸில் கேட்கலாம், அதாவது பொறுத்து அதில் கேட்கலாம். நெல்லுக்கு நண்டோட அதாவது இடைவெளி, நெல்லோட பயிரை வந்து எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நடணும், கரும்பு எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நடணும், வாழை தென்னையெல்லாம் எந்த அளவுக்கு நட்டு வைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட இப்படி கூறியிருக்காங்க. பயிரில் வந்து நன்கு அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இடைவெளிகள் வந்து அதுக்கு தேவையான அளவு நம்ம விடும்போது நல்ல காற்று புகும், பயிர்களும் செழித்து வளரும், நல்ல பயனும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து யூரியா, ஃபாஸ்பேட், பொட்டாசியம் முதலிய உரங்கள் கிடையாது. நம் முன்னோர்கள் வந்து தொழு உரங்களையே பயன்படுத்தி தரமான விளைச்சலை கண்டனர். தொழு உரங்கள் என்ன அப்படின்னா, இலைத்தழைகள், ஆட்டு எரு, மாட்டு எரு, கடலை பின்னாக்கு, வேப்ப மின்னாக்கு, எழுப்பம் மின்னாக்கு என பல இயற்கை உரங்கள் இருந்திருக்கு. இவற்றைத்தான் தொழு உரங்கள் என்பர். தொழு உரங்கள்னால் அதில் என்னென்ன இருக்கும்னா, இலைத்தழைகள், ஆட்டு எரு, மாட்டு எரு, கடலை பின்னாக்கு, வேப்ப மின்னாக்கு, எழுப்பம் மின்னாக்கு என பல இயற்கை உரங்கள். இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மை, இயற்கை வேளாண்மைனாலும் அங்கக வேளாண்மைனாலும் ஒன்று தான். இயற்கை வேளாண்மையுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்கக வேளாண்மை. அங்கக வேளாண்மை என்பது செயற்கை உரம், பூச்சி, பூஞ்சான கொல்லி மருந்துகளை பயிர்களுக்கு பயன்படுத்தாமல் உணவு உற்பத்தி செய்வது. அங்கக வேளாண்மை இந்த கூற்றுகளில் கேட்டாங்க அப்படின்னா, அங்கக வேளாண்மை என்பது செயற்கை உரம், பூச்சி, பூஞ்சான கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி பயிரிடுவதுன்னு கேட்டாங்கன்னா, அந்த கூற்றுகளை நம்ம தவறுன்னு புரிஞ்சுக்கணும், கரெக்டாக ஆன்சர் அட்டன் பண்ணணும். ஸோ வந்து அங்கக வேளாண்மையும் இயற்கை வேளாண்மையும் ஒன்று தான். அங்கக வேளாண்மை அல்லது இயற்கை வேளாண்மையில் என்னென்ன பயன்படுத்துவாங்கன்னா, இயற்கை உரங்களை தான் பயன்படுத்துவாங்க. உரம் பூச்சிக்கொல்லி, செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகளை, புஞ்சான கொல்லிகளை பயன்படுத்த மாட்டாங்க. இதுதான் அங்கக வேளாண்மை. அங்கக சான்றளிப்பு என்றால் என்ன அப்படின்னா, இயற்கை அல்லது அங்கக பண்ணையத்திற்கு சான்று வழங்கும் நிறுவனத்தினர் ஆய்வு செய்வாங்க. அதாவது இயற்கை இயற்கை வேளாண்மை பண்ணை இருக்கு இல்லையா, அதை போய் ஆய்வு பண்ணி சான்றளித்து சான்று வழங்கும் நிறுவனத்திற்கு நிறுவனத்தினர் ஆய்வு செய்து சான்று வழங்குவாங்க. அந்த இயற்கை வேளாண்மை பண்ணை தகுதி இருக்குது, இந்த வேளாண்மை பண்ணை இயற்கையாக தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற தகுதி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அவங்க ஆய்வு பண்ணும்போது அதற்கான சான்று அங்கக சான்று அளிப்பாங்க. இது வந்து இயற்கை வேளாண்மை பண்ணை, இல்லாட்டினா அங்கக பண்ணை, அங்கக வேளாண்மை பண்ணைன்னு சொல்லிட்டு சான்று கொடுப்பாங்க. அடுத்து பஞ்சகவ்யம், இதுவும் வந்து இயற்கை உரங்களில் ஒன்று தான். பஞ்சகவ்யம்னா வேறு எதுவும் கிடையாது, பசுவக்கிட்டேருந்து கிடைக்கிற 5 பொருளை எடுத்து அதை கலந்து செய்கிறதான் பஞ்சகவ்யம். பசுவக்கிட்டேருந்து என்னென்ன கிடைக்கும்னா, கோமியம், சாணம்,
பால் தயிர் நெய் ஆகிய அஞ்சு பொருளை சேர்த்து தான் சேர்த்து செய்கிறதான் பஞ்சகவ்யம். கோமியம், சாணம், பால், தயிர், நெய். இதனை பயிரை தெளிக்கிறதுனால புழு பூச்சிகள் பயிர்களை நெருங்காது. இது தவிர வேப்பம் புண்ணாக்கு, கடலை பின்னாக்கு, இழுப்பம் பின்னாக்கு, வேப்பம் பின்னாக்கு, கடலை பின்னாக்கு, இழுப்பம் பின்னாக்கு முதலியவற்றையும் வயல்களுக்கு உரமாக பயன்படுத்தினாங்க. பயிரிடும் முன்னாடி சணப்பை, அவுரி, கொழுஞ்சி, தக்கை பூண்டு முதலியவற்றை வளர்த்து அவற்றை அப்படியே உழுது தழையுரமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சில பயிர்களை வளர்க்குறாங்க. அதை வளர்த்து அதோடு சேர்த்து அந்த நிலத்தோடு சேர்த்து உழுது தழையுரமாகவும் பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்னா, தழையுரமாக எது பயன்படுத்தப்படுதுன்னா சணப்பை, அவுரி, கொழுஞ்சி, தக்கை பூண்டு. சணப்பை, அவுரி, கொழுஞ்சி, தக்கை பூண்டு இது எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. அதனால் வந்து அதை தழையுரமாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் மண்ணுடைய வளம் கெடாமல் பேணி பாதுகாக்கப்படுவதோடு பயிர்களும் நன்கு வளரும். மண்ணோட வளம் கெடாமல் பேணி பாதுகாக்க பயன்படுறது எதுன்னா தழையுரம். பயிரில் புல் பூண்டு சேர்ந்து வளரும் இல்லையா, அதாவது தேவையில்லாத களைகள் வளரும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, களை எடுத்து, வேறு வழியே கிடையாது, களை எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி களைக்கொல்லி இந்த மாதிரிலாம் போடுறாங்க. அந்த மாதிரி செய்கிறது வந்து மண்ணோட வளத்தை கெடுத்துரும். அதுக்காக அந்த காலத்தில் எல்லாருமே வந்து களை எடுக்கிறதுக்கு ஆள்களை வச்சு தான் களை எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம களை எடுத்துட்டோம்னா தேவையில்லாத களைகளெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பயிர் நல்லா செழித்து வளரும். இதைத்தான் வள்ளுவர், இதனையே வான்புகழ் வள்ளுவர் பின்வருமாறு கூறுகிறார்னு சொல்லிட்டு அந்த கண திருக்குறளையும் கொடுத்துருக்காங்க. களையெடுத்தல் பற்றியும் திருக்குறளில் இருக்குது. முதல்ல தொடு உருமிடுதல் பற்றியும் இருக்குது, இதில் களையெடுத்தல் பற்றியும் இப்போ இருக்குது. ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. காப்புன்னா காத்தல், அது கீழே கொடுத்துருக்காங்க. காப்பு என்றால் காத்தல் என்பது பொருள். பயிர்களை பூச்சிகள் தாக்காத வகையிலும் ஆடு மாடுகள் மேயாத வகையிலும் தவிராமல் பாதுகாத்து வருதல் வேண்டும். கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் என்னாகும், பாழாயிடும். இதை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இயற்கை வேளாண்மையின் பயன் குறித்து பார்க்கலாம். எண்ணற்ற நன்மைகள் இயற்கை வேளாண்மையில் உண்டு. அதில் நமக்கு விவசாயம் மட்டும் அது கிடையாது. நம்ம இயற்கை வேளாண்மை செய்யும்போது நிலம், நீர், காற்று, வான்வெளி இவை சிதைவடையாமல் பாதுகாக்கப்படுகின்றன. மண்ணோட வளமும் பாதுகாக்கப்படுது இல்லையா. அதுக்காக இயற்கை வேளாண்மை வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்தவித கேடும் தராமல், மனிதர்களுடைய உடலுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது தான் இயற்கை வேளாண்மையுடைய தன்மை. நிலம், நீர், காற்று, வான்வெளி இவை சிதைவடையாமல் பாதுகாக்கிறது. மக்களுக்கு உடல்நலத்திற்கு உணவு கிடைக்கிறது. மக்களுக்கு உடல்நலத்திற்கேற்ற உணவு கிடைக்கிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பர் உணவே மருந்து, மருந்தே உணவு என்னும் முதுமொழிக்கேற்ப நம் முன்னோர்களின் உணவு முறை இருந்து வந்தது. இதைத்தான் நம்மளும் கடைபிடிக்கணும்னு இந்த பாடம் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடங்களில் முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாடங்களில் இயற்கை வேளாண்மை தான் முழுக்க முழுக்க பேசப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் செட் பண்ணி புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எளிமையாக நமக்கு ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் அட்டன் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்கிறது, ஒவ்வொரு லெசன்லையும் கொஸ்டின்ஸை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அங்கே இதில் இருக்க மாதிரி வினாக்கள் என்னென்னா, வேளாண்மை பல்கலைக்கழகம் உள்ள இடம் கோவை. வேளாண் தொழிலில் உள்ள கூறுகள் ஆறு. வானம் பார்த்த பூமி என்பது புன்சை. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். இந்த ஆறு கூறுகளையுமே நீங்கள் எழுதி பாருங்கள். இதே போல் பஞ்சகவ்யம்ங்கிறது ஐந்து பொருட்களால் ஆனது. பஞ்சகவ்யம்ங்கிறது பசுவிலிருந்து எடுக்கப்படும் ஐந்து பொருட்கள். பொறுத்துக நெல்லுக்கு வந்து நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. இதுதான் இப்படி பொருத்தணும். அதுக்கப்புறம் இந்த குறுவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் முடிஞ்சால் எழுதி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கிறது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இது உங்கள் இதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த லெசன்லாம் சந்திக்கலாம். நல்லா படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.